இவர்களுடைய நாடும் மொழியும் இங்கிலாந்தை விடவும் ஆங்கிலத்தை விடவும் தாழ்வானது என்ற தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிட வேண்டும். அப்படி உருவாக்கிவிட்டால் இவர்களை அடக்கி ஆள்வது எளிதாகும். இதற்காக முதலில் இவர்களுடைய கல்வி திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, எதை சொல்லி வந்தாங்க? செங்கோட்டையில் மன்னிக்கவும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்தவுடன் நாங்கள் இடும் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்பதாக இருக்கும் அப்படின்னு பிரச்சாரத்தின் போது தமிழ்நாடு முழுவதும் சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அன்னைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை முன்னிறுத்தினாங்க, இன்னைக்கு செங்கோட்டையை முன்னிறுத்துறாங்க. அவ்வளோதான் வேறுபாடு. உணவிலிருந்து உயிர்காக்கும் மருந்து வரை கலப்படம் இல்லாத பண்டங்களே இல்லை. அரசு பள்ளியில் படிக்க வைக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய குழந்தையை தாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியிலே படிக்க வைக்கிறாங்க, தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. ஏன் தனியார் பள்ளியில் எவ்வளவு சம்பளம், இங்க எவ்வளவு சம்பளம், மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம் போன்ற துறைகள்ல உள்ளாட்சியிட தான் இருந்தது. ஏன் பறிச்சிங்க? நீங்க என்ன சொன்னீங்க? மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, நீங்க அதிக அதிகாரம் வேணும், டெல்லியில வந்து அதிகாரம் குவிஞ்சு கிடக்கூடாது அப்படின்னு அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்னு சொல்லி கோரிக்கை வச்சு மாநில சுயாட்சி மாநாடுகள்லாம் நடத்துனீங்கல்ல. நீங்க வந்து காமராஜர் காலத்துல எப்படி உள்ளாட்சி அமைப்புகளிடம் அந்த ஆரம்ப கல்வி இருந்ததோ அதே நிலை தொடர்ந்து இருந்தால் இந்த நிலை வந்திருக்காது, அரசு பள்ளியினுடைய தரம் தாழ்ந்து போயிருக்காது. அதே மாதிரி சமையல் எண்ணெயில் கலப்படம் பண்ணாத எண்ணெய்களே கிடையாது. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இவற்றோடு பாம் ஆயில், பாம் கார்ன் ஆயில் கலந்தா கூட பரவாயில்ல. அதுவும் ஒரு தாவர எண்ணெய், இதுவும் ஒரு தாவர எண்ணெய், பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒயிட் ஆயில் என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஆயிலை கலக்கிறாங்க. இத்தனை நோய்களுக்கு அடிப்படை காரணம் அதுதான். உணவில் இருந்து உணவு முதல் உயிர்காக்கும் மருந்து வரை கலப்படம் இல்லாத இடங்களே இல்லை. இந்த கலப்படத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் நீட் காணாம போகும். வணக்கம் நேயர்களே, இன்சைட் தமிழ் செய்தியில் நீட் தேர்வால் ஏற்படும் மரணங்கள் குறித்து விரிவாக பேசுவதற்காக நம் அரங்கத்துக்கு வருகை தந்துள்ள தமிழக விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பின் செயலாளர் நல்லசாமி நம்மிடம் உள்ளார், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்த பிறகு வந்தது முதல் 20க்கு மேற்பட்ட மாணவ செல்வங்களை தமிழ்நாடு வந்து இழந்துள்ளது. என்ன காரணம்? நீட் தேர்வு எழுதி வெற்றி பெற முடியாமல் மரணம் அடைந்தது. நீட் தேர்வு எழுதி வெற்றி பெற்றும் பணம் இல்லாமல் மருத்துவ கனவு நிறைவேறாத போனதன் காரணமாக மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த மரணத்தை எப்படி பார்க்குறீங்க? நீட் தேர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நீட் தேர்வை பொறுத்தளவில் இந்த 21 பேர் இறந்தான்னு சொல்கிறீங்கல்ல, இறந்தது உண்மைதான், இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனால் ஆட்சிக்கு வந்தாங்கல்ல, எதை சொல்லி வந்தாங்க? செங்கோட்டையில் மன்னிக்கவும் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்தவுடன் நாங்கள் இடும் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்பதாக இருக்கும் அப்படின்னு பிரச்சாரத்தின் போது தமிழ்நாடு முழுவதும் சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சியில் அமர்ந்தாங்கல்ல, நேற்று ஒழிக்க முடிஞ்சுதா? அப்படி அன்று சொன்னவர்கள் இன்று எப்படி சொல்கின்றார்கள்? செங்கோட்டையை பிடிச்சாதான் நேற்றை ஒழிக்க முடியும்னு சொல்றாங்க. அன்னைக்கு 2021 என்ன சொன்னாங்களோ அதையாத்தான் இன்னைக்கு சொல்றாங்க. அன்னைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையை முன்னிறுத்தினாங்க, இன்னைக்கு செங்கோட்டையை முன்னிறுத்துறாங்க. அவ்வளவுதான் வேறுபாடு. நீட்டை வந்து ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க, இன்னொரு தரப்பு ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நீட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அந்த வழி ரெண்டு தரப்புக்கு தெரியல. அதாவது இன்னைக்கு வந்து உணவிலிருந்து உயிர்காக்கும் மருந்து வரை கலப்படம் இல்லாத பண்டங்களே இல்லை. பாலில் 69% கலப்படப்பால்னு மத்திய அரசு ஒத்துக்குது. எதை சேர்த்துறாங்க? காஸ்டிக் சோடா சேர்த்துறாங்க, ஒயிட் பெயிண்ட் சேர்த்துறாங்க, யூரியா கலக்கிறாங்க, மிருக கொழுப்பு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, இத்தனையும் கலக்கிறாங்க. அதே மாதிரி பழங்கள், எல்லா பழங்களும் கார்பைடு போட்டுதான், கல்லை போட்டுதான் பழுக்க வைக்கிறாங்க. அதே மாதிரி சமையல் எண்ணெயில் கலப்படம் பண்ணாத எண்ணெய்களே கிடையாது. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இவற்றோடு
பாம் ஆயில் பாம் ஆயில் கலந்தா கூட பரவாயில்ல, அதுவும் ஒரு தாவர எண்ணெய், இதுவும் ஒரு தாவர எண்ணெய், பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்லேருந்து எடுக்கக்கூடிய ஒயிட் ஆயில் என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஆயிலை கலக்கிறாங்க. இத்தனை நோய்களுக்கு அடிப்படை காரணம் அதுதான். அதனால் நிலைமை என்ன, பாயில் படுத்து நோயில் சாகக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை பெருகிட்டுது. மருந்து கடைகள், மருத்துவமனைகள் இன்னைக்கு தடுக்கி உழுந்தா தமிழ்நாட்டில் ஒன்று மருந்து கடை முன்னாடி உழுவோணும், இல்லைன்னா மருத்துவமனை முன்னாடி உழுவோணும். அந்த அளவு பெருகிட்டுது. லெபாரட்டரிக்கு அது முன்னாடி உழுவணும். ஆ, மருத்துவமனை, மருந்து கடை, மருந்து கடை, லெபாரட்டரி, லெபாரட்டரி. இதுக்கு என்ன காரணம், கலப்படம் தான் காரணம். கலப்படத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால், அந்த கலப்படம் செய்வோர்களுக்கு உயரிய தண்டனை கொடுத்தால், இப்போ நாங்கள்லாம் உழவர்கள் நெல் பயிரிடுறோம், பயிர் கடையில் களை முளைக்குது, களையை பறித்து பயிரை காப்பாற்றுறோம். அதே மாதிரி சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றுவது இயற்கை தான், களை முளைக்கிறது எப்படி இயற்கையோ அந்த மாதிரி சமுதாயத்தில் குற்றவாளிகள் தோன்றுவதும் இயற்கை தான். எப்படி களைகளை பறித்து அந்த பயிரை நாங்கள் காப்பாற்றுகின்றோமோ அதை போல ஆளுகின்ற அரசு கொடும் குற்றவாளிகளுக்கு உயரிய தண்டனை கொடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும். வள்ளுவர் பதிவு பண்றாரு, கொலையர் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூள் களை கட்டதனோடு நேர். இது களை எடுப்பதற்கு சமம், களை எடுக்கல. குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில், குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் இழுக்கு அல்ல, அரசனுடைய தொழில். ஆனால் தொழிலை மறந்துட்டாங்க ஆட்சியாளர்கள். தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்து அங்கு ஒறுப்பது வேந்து, ஒரு குற்றத்தை செய்தவன் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாத வகையில் அவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையை கேட்பவர்கள் பார்ப்பவர்கள் உள்ளத்தில் அத்தகைய குற்ற எண்ணம் உதியாத விதத்தில் செய்த குற்றத்திற்கேற்ப தண்டனை வழங்குவது அரசனுடைய கடமை. இந்த கடமை ஒழுங்காக செஞ்சிருந்தா, இரும்பு கரம் கொண்டு கலப்படம் செய்வோரை அடக்கி இருந்தால், இன்னைக்கு இருக்கக்கூடிய மருந்து கடைகளில் 75% காணாத போகும், மருத்துவமனைகளில் பாதியை மூட வேண்டியதாக இருக்கும். அப்போது மருத்துவ படிப்பின் மீதான மவுசு குறையும். மவுசு குறையும் போது இப்போ எப்படி பொறியியல் கல்லூரிகள்லாம் மாணவர்களை தேடி அலைகிறாங்களோ அந்த மாதிரி மருத்துவ கல்லூரிகளும் மாணவர்களை தேடி அலைய வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அந்த சூழல் உருவாகின்ற பொழுது நீட்டு காணாமல் போகும். இதையா ரெண்டு பேரும் பேசுறதுக்கு மறுக்கிறாங்க, நீட்டை கொண்டு வந்தவங்களும் மறுக்கிறாங்க, நீட்டை எதுக்குறவங்களும் மறுக்கிறாங்க. ஆக ரெண்டு பேருமே வெண்ணையை கையில் வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. இதான் நிலைமை. புரிதல் இல்லை, நீட் பற்றிய புரிதல் ஆட்சியாளர்களுக்கும் இல்லை மக்களுக்கும் இல்லை. இப்போ மத்தியில் பாஜக ஆட்சியில் இருந்தபோது, தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி இருந்தபோது தான் நீட் தேர்வு இங்கே கொண்டு வரப்பட்டது. இல்லை இல்லை, காங்கிரஸ் காலத்திலே கொண்டு வந்துட்டாங்க, காங்கிரஸ் காலத்திலே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆளுக்காள் ஆளுக்காள் மடமாத்திக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் நீதா குற்றவாளி நீதா குற்றவாளி இப்படி நீட்டுறாங்க. ஒரு வரல் உங்களை சுட்டி காட்டுது, மூணு வரல் என்ன காட்டுதில்ல, நீ யோக்கியனானு. காங்கிரஸ் காலத்தில் தான் கொண்டு வந்தது, இல்லைன்னு மறக்க முடியாது. ஆனால் நீட்டை ஒழிக்கிறதுக்கு வழி இருக்கும்போது அந்த வழியை தேடலை. கலப்படம் செய்பவர்கள் கவனிக்க வேண்டியவர்களை கவனிக்கும் விதத்தில் கவனித்து விடுகின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடு தான் இதுக்கு காரணம். இரும்பு கரம் கொண்டு கலப்படம் செய்வோரை அடக்கினால் நீட் காணாமல் போகும். இப்போ தமிழ்நாட்டில் வந்து 20க்கும் மேற்பட்ட மாணவர் இறந்திருக்காங்க, தற்கொலை மரணத்தை தடுக்கணும் அப்படின்னா நீட் தமிழ்நாட்டிலிருந்து காணாம போகணும். கலப்படத்தை கட்டுப்படுத்தினாவே காணாம போகணும், காணாம போயிடும். அதுக்கு வந்து கலப்படத்தை கட்டுப்படுத்துறது ஒன்றுதான் வழி. அதுக்கு வந்து அதிமுக அரசாங்கத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தற்போது ஆளுகின்ற திமுக அரசாங்கம் வந்து 2 முறை சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது. ஆனா குடியரசுத் தலைவர் வந்து இன்னும் அனுமதி கொடுக்கல. இதை தாண்டி தமிழக அரசால என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. இந்திய அளவில் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, தமிழ்நாட்டிலையும் மட்டும் ஒத்துக்கல. இது எப்படி இருக்குதுன்னா, உலக அளவில் எங்கேயும் கல்லுக்கு தடை கிடையாது, தமிழ்நாட்டிலையும் மட்டும் தடை இருக்குது. அதே மாதிரி உலக இந்திய அளவில் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தமிழ்நாட்டிலையும் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்தா என்ன நினைக்கிறது? அதான் நேட்டை ஒழிக்கிறதுக்கு வழி சொன்னேன், அந்த வழியை பற்றி யாருமே சிந்திக்க தயாராக இல்லையே. உணவு கட்டுப்பாடு, கலப்படம் இல்லாத உணவு சொல்கிறீங்க. உணவில் இருந்து உணவு முதல்
உயிர்காக்கும் மருந்து வரை கலப்படம் இல்லாத இடங்களே இல்லை. இந்த கலப்படத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்கினால் நீட் காணாம போகும். நோய் குறையின்னு சொல்லுவாங்க, நோய் குறையும். நோய் குறையும் போது, நோயாளிகள் குறையும் போது மருந்து கடைகள்ல, இப்ப இருக்கக்கூடிய கடைகள்ல 75% காணாத போகும். மருத்துவமனைகள்ல பாதி மூட வேண்டியதா வரும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது மருத்துவ படிப்பின் மீதான மவுசு குறையும். மவுசு குறைகின்ற பொழுது எப்படி பொறியியல் கல்லூரிகள் மாணவர்களை தேடி இன்று அழைத்து கொண்டிருக்கின்றார்களோ, அதே போல மருத்துவ கல்லூரிகளும் மாணவர்களை தேடி அலைய வேண்டிய ஒரு அவலம் ஏற்படும். அந்த நிலை வரும்போது நீட் காணாமல் போகும். இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து முக என்ன சொல்லியிருக்காரு, 2024 பிறகு தமிழ்நாட்டில் நீட்டிலிருந்து விலக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் எதை வச்சு சொல்லியிருக்காரு சார்? மக்களை ஏமாத்தணுங்கிற என்ன சொல்லியிருக்காரு? மற்ற மாநிலங்கள் ஒத்துக்குதா, ஏத்துக்குதா? இல்லையே. தமிழ்நாடு மட்டும், தமிழ்நாட்டில் எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 39 பேர். இந்த 39 பேர் மாற்ற முடியுமா? முடியாது. இதெல்லாம் வந்து மக்களுடைய அறியாமை அறுவடை பண்றதுக்கு வேணும் அவர் சொல்லலாம். யதார்த்தம் இல்லை, அவர் மனசாட்சிக்கு புறம்பா அவர் சொல்றார். தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். இல்லை, மத்தியில் வந்து இப்போ உள்ள பாஜக அரசு, பாஜக அரசு போயிட்டு காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் நீட்டை ஒழிக்க முடியாது. அவர் அதை வச்சுதான் சொல்லியிருக்காரு. அதாவது முடியாது, 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 முடியாது. எல்லா மாநிலங்களும் நீட்டை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் ஒன்னும் செய்ய முடியாது. இல்ல, அது இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று தம் மத்தியில காங்கிரஸ் கட்சி அமைந்தால் நீட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலங்கள் ஏற்றிக்கொள்ளலாம், நீட்டை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்கள் விலக்கி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற சட்டத்தை தான் நாம் எல்லாரும் எதிர்நோக்கி இருக்கோம். ஸோ தமிழ் அது நடைமுறை சாத்தியம் இல்லை. எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலகம் ஏற்றுக்கும் போது நீங்க மட்டும் தனியா ஒரு முடிவெடுத்தீங்கன்னா உங்களை பேய்பற்றி தான் வைக்கணும். வள்ளுவருடைய பதிவு நடக்காது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் நீட்டை ஒழிக்க முடியாது. இப்ப நீட் தேர்வு என்பது அரசு பள்ளி படித்த மாணவர்களால் எதிர்கொள்வது கஷ்டமா இருக்கு. என்ன காரணம்னா, நீட் தேர்வில் கேட்கப்படக்கூடிய கேள்வி வந்து மத்திய அரசு பாடத்திட்டத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள். அந்த கேள்விய மாநில அரசு பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களால் எப்படி எதிர்கொள்ள முடியும்? இதுதான் மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதையும் தாண்டிய மாணவர்கள் கடின உழைப்பால கோச்சிங் சென்டர் போயிட்டு படித்தாலும் குறைந்த மதிப்பெண் எடுக்க முடியுது. குறைந்த மதிப்பெண் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் பணம் செலுத்தினால்தான் மருத்துவராக முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றுவிட்டாலே மருத்துவராக முடியும் என்றது அது அதுவும் கிடையாது. ஒன்னே ஒன்று, வசதி படைத்த மாணவர்களால் மட்டுமே மருத்துவம் படிக்க முடிகின்ற ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்கு சார். இதுக்கு என்ன காரணம், அடிப்படை காரணம் என்ன? காமராஜர் முதலமைச்சராக இருந்தார். அப்போ வந்து ஆரம்ப கல்வியினுடைய தரம் நல்லா இருந்தது. இப்போ நான் அரசு பள்ளியில் தான் படித்தேன், அத்தனை பேர் அரசு பள்ளியில் தான் படித்தாங்க. அப்போ தனியார் பள்ளிகள் மிக 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 குறைவு. ஏன் தனியார் பள்ளி வந்தது? தமிழ்நாடு சர்க்கார் 67 பின்னாடி செஞ்ச தவறு. ஆரம்ப பள்ளி யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது? ஊராட்சி ஒன்றியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. ஊராட்சி ஒன்றிய பள்ளி நகரமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது, மாநகர மன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. அவங்கெல்லாம் அந்த ஊராட்சி ஒன்றிய ஊழியர்களாகவும் நகரமன்ற ஊழியர்களாகவும் மாநகர மன்ற ஊழியர்களாகவும் தான் ஆசிரியர்கள் இருந்தாங்க. வாக்கு வங்கியை முன்னிறுத்தி கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்களை அரசு ஊழியர் ஆக்கினார்கள். முன்ன வந்து உள்ளூரில் ஒரு ஆசிரியர் பள்ளிக்கு ஒழுங்காக வரல, சொல்லி கொடுக்கலன்னா அந்த உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய அந்த வார்டு உறுப்பினர் கேட்பார், அந்த தலைவர் கேட்பாங்க. ஊராட்சி ஒன்றிய கூட்டத்தில் 7 கேள்வி ஒரு நடவடிக்கை இருக்கும். இப்போ அரசு ஊழியர் ஆக்குன பின்னாடி எதுவும் கிடையாது. அதனால் கல்வியினுடைய தர கீழ்நோக்கி போயிட்டுது. அதனுடைய வெளிப்பாடு தான் அது. அரசு பள்ளியில் படிக்க வைக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய குழந்தையை தாங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளியிலே படிக்க வைக்கிறாங்க, தனியார் பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. ஏன் தனியார் பள்ளியில் எவ்வளோ சம்பளம், இங்கே எவ்வளோ சம்பளம்? மலைக்கு மடுவுக்குள்ள வித்தியாசம். ஏன் நீங்கள் எதுக்காக எடுத்தீங்க ஆரம்ப கல்வி? ஏன் பறிச்சிங்க ஆரம்ப கல்வி, ஆரம்ப சுகாதாரம், கால்நடை மேம்பாடு, வேளாண்மை
போன்ற துறைகள்ல உள்ளாட்சியில தான் இருந்தது. ஏன் பறிச்சீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, நீங்க அதிக அதிகாரம் வேணும், டெல்லியில வந்து அதிகாரம் குவிஞ்சு கிடக்கூடாது அப்படின்னு அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும்னு சொல்லி கோரிக்கை வச்சு மாநில சுயாட்சி மாநாடுகள்லாம் நடத்துனீங்கல்ல, அதிகாரத்தை வாங்க கையிலாகல, உள்ளாட்சிகிட்ட இருந்து அதிகாரத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நியாயம், என்ன நியாயம் இது? நீங்க வந்து காமராஜர் காலத்துல எப்படி உள்ளாட்சி அமைப்புகளிடம் அந்த ஆரம்ப கல்வி இருந்ததோ அதே நிலை தொடர்ந்து இருந்தால் இந்த நிலை வந்திருக்காது, அரசு பள்ளியினுடைய தரம் தாழ்ந்து போயிருக்காது. இதுக்கு தமிழ்நாடு அரசுதான் குற்றவாளி. இப்போ அன்றைய காலகட்டத்தில் வந்து மருத்துவம் படிக்க வேண்டும் என்றால் சமஸ்கிருதம் படித்திருக்க வேண்டும் என்ற ஒரு விதிமுறை இருந்தது. அதனால் வந்து மருத்துவ கல்வி எல்லாருக்கும் கிடைக்காத நிலை ஏற்பட்டது. சமஸ்கிருதத்துக்கு மருத்துவத்துக்கு சம்பந்தம் இல்லை, அப்போதைக்கு இருந்தது. இல்லை 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 இல்லை, சமஸ்கிருதத்துக்கு மருத்துவத்துக்கு சம்பந்தமே கிடையாது. மருத்துவ கல்வி பொதுவாக வந்து ஆங்கில வழியில் தான் இருந்தது. அதாவது மெக்காலே சொல்கிறார், 1835 அப்போ கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி. அப்போது பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரை. அவர் பதிவு பண்ணுறாரு மெக்காலே, பான் ஜீனிஸ் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க மெக்காலேல. அவர் தான் இந்தியன் பீனல் கோடு 511 பிரிவு இருக்கு அதை வந்து அறிமுகப்படுத்தினவர். அவர் தான் நில்கிரீஸில் உட்காந்து எழுதினார். அவர் பதிவு பண்ணுறாரு, நான் இந்தியா முழுவதும் குறுக்கிலும் நெடுக்கிலுமாக சென்று பார்த்து விட்டேன். ஒரு பிச்சைக்காரனை நான் காண முடியவில்லை, ஒரு திருடனை நான் பார்க்க முடியவில்லை. கட்டமைப்பும் கலாச்சாரமும் நாகரிகமும் பண்பாடும் வளமும் கொண்ட நாடு, இவர்களை அடக்கி ஆள்வது அவ்வளவு எளிதானது அல்ல. இதற்காக முதலில் இவர்களுடைய நாடும் மொழியும் இங்கிலாந்தை விடவும் ஆங்கிலத்தை விடவும் தாழ்வானது என்ற தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிட வேண்டும். அப்படி உருவாக்கிவிட்டால் இவர்களை அடக்கி ஆள்வது எளிதாகும். இதற்காக முதலில் இவர்களுடைய கல்வி திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அன்னைக்கு மா கொண்டு வந்தது தான், அறிமுகப்படுத்தினது மெக்காலே கல்வி. இன்னும் சுதந்திரம் வாங்கி 75 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் தொடர்வது எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் நியாயம்? மாற்ற வேண்டாம். நீங்க உள்ளாட்சிக்கிட்டு இருந்த அதிகாரத்தையே பறிச்சுக்கிட்டீங்களே, மாநில சுயாட்சின்னு கேட்டீங்களே, வாங்க கையிலாகல இங்க பறிச்சுக்கிட்டீங்களே, என்ன நியாயம்? தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிப்பின் என் குற்றமாகும் இறைக்கு. இல்ல வள்ளுவர் வழிங்கிறீங்க, வள்ளுவர் ஆட்சிங்கிறீங்க, இதான் வள்ளுவர் வழி, இதான் வள்ளுவருடைய ஆட்சி. ஓகே சார், உங்களுடைய புண்ணான நேரத்தை ஒதுக்கி இன்சைட் செய்திக்காக பல்வேறு சுவாரஸ்ய தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்காக ரொம்ப நன்றி சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுநரோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜயபாலன்.